யாழ் மறையலை தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மீண்டும் ஒரு கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதிலே நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்று 25வது கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கின்றோம். வெற்றிகரமாக நாங்கள் 25 நிகழ்ச்சிகளை செய்திருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சிக்கு ஒத்துழைப்பு வழங்கிய பங்கு பற்றிய அனைவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை இன்றைய நாளிலே விசேட விதமாக தெரிவித்து நிற்கின்றோம். எமது யாழ் மறையலை தொலைக்காட்சியிலே ஒளிபரப்பப்படுகின்ற நிகழ்ச்சிகளிலே இருந்து 10 கேள்விகளும், பொதுவாக நீங்கள் விடை தேடி கண்டுபிடித்து எழுத வேண்டிய 2 கேள்விகளுமாக மொத்தம் 12 கேள்விகள் உங்களுக்கு வழங்கப்படுகின்றது. எமது யாழ் மறையலை தொலைக்காட்சியிலே ஒளிபரப்பப்படுகின்ற யாழ் திருகவை செய்திகள், இலங்கை திருகவை செய்திகள், உலக திருகவை செய்திகள், அத்தோடு எமது யாழ் மறைமாவட்ட பங்கு திருகவையிலே நடைபெறுகின்ற நிகழ்ச்சிகளின் தொகுப்பு எல்லாவற்றையும் அடங்கியதாக எமது செய்தி ஒளிபரப்பப்படுகின்றது. அத்தோடு வீட்டிலே இருக்கின்ற முதியவர்களும் நோயாளர்களும் விசேட விதமாக தங்களுடைய ஆன்மீக வாழ்வை வளப்படுத்த வேண்டும் என்பதற்காக ஞாயிறு திருப்பலி, நாளாந்த திருப்பலி, நாளாந்த இறைவார்த்தை சிந்தனை, நற்கருணை ஆராதனை போன்ற ஆன்மீக செயற்பாடுகளும் ஒளிபரப்பப்படுகின்றது. இன்னும் நமது யாழ் மறை மாவட்டத்திலே சிறப்பாக பணியாற்றுகின்ற நல்ல மனிதர்களை அழைத்து அவர்களுடைய துறை சார்ந்த அனுபவங்களையும் அவர்களுடைய பணிகளையும் பற்றி கருத்துக்களம் நிகழ்விலே உங்களுக்கு அறியத் தருகின்றோம். அத்தோடு ஊர் சுற்றுவோம் வாங்க என்கின்ற நிகழ்ச்சியிலே பல நிறுவனங்களையும் கன்னியர் மடங்களையும் தரிசித்து அவர்களுடைய பணிகளையும் அந்த நிறுவனத்தினுடைய சரித்திரத்தையும் இந்த நிகழ்ச்சியினூடாக உங்களுக்கு அறியத் தருகின்றோம். இந்த அனைத்து நிகழ்ச்சிகளையும் நீங்கள் பார்ப்பதனூடாக எங்களுடைய கேள்விகளுக்கு விடையளிக்கக்கூடியதாக இருக்கும். எனவே இந்த நிகழ்ச்சிகளை நீங்கள் பார்த்து இந்த கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே பங்கெடுக்க உங்களை அன்போடு அழைத்து நிற்கின்றோம். நீங்கள் வழங்குகின்ற ஆதரவு எமது யாழ் மறையலை தொலைக்காட்சி வெற்றி பாதையிலே வேறு நடை போட பக்கபலமாக இருக்கும் என்பதை மறந்துவிடாதீர்கள். முதலிலே கடந்த வினாவிடை 23 நிகழ்ச்சிக்கான சரியான விடைகளை உங்களுக்கு அறியத் தருகின்றோம். முதலாவது கேள்வி, 26/8/2023 ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் அல்லைப்பிட்டியில் காணாமல் போன அருட்தந்தை ஜிம் ப்ரவுன் அடிகளாரின் 8வது ஆண்டு நினைவு கூறப்பட்டது என்று தெரிவிக்கப்பட்டது. இதற்குரிய சரியான விடை 17வது ஆண்டு. இரண்டாவது கேள்வி, 26/8/2023 ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் எந்த நாடுகளின் வழக்கறிஞர்கள் குழுவை அண்மையில் சந்தித்தார் என்று தெரிவிக்கப்பட்டது. இதற்குரிய சரியான விடை ஐரோப்பிய நாடுகளின். மூன்றாவது கேள்வி, 26/8/2023 ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் முல்லைத்தீவு மறைக்கோட்ட பீட பணியாளருக்கான இணைப்பாளர் யார் என்று தெரிவிக்கப்பட்டது. இதற்குரிய சரியான விடை அருட்தந்தை ரொபின்சன் ஜோசப். நான்காவது கேள்வி, 26/8/2023 ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் பருத்தித்துறை மறைக்கோட்ட திருவழிபாட்டு இணைப்பாளர் யார் என்று தெரிவிக்கப்பட்டது. இதற்குரிய சரியான விடை அருட்தந்தை ஜான் குரூஸ். ஐந்தாவது கேள்வி, 26/8/2023 ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் பருத்தித்துறை மறைக்கோட்ட திருவழிபாட்டு கருத்தமர்வில் அருட்தந்தை ஜெகன்குமார் அவர்கள் என்ன தலைப்பில் உரை வழங்கினார் என்று தெரிவிக்கப்பட்டது. இதற்குரிய சரியான விடை திருப்பலியின் மறைபொருள். ஆறாவது கேள்வி, 26/8/2023 ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் திருப்பாலத்துவ சபை ஊக்குவிப்பாளர்களுக்கான 2ம் நிலை பயிற்சி பாசறையும் நிரந்தர சின்னம் வழங்கும் நிகழ்வும் எங்கு நடைபெற்றது என்று தெரிவிக்கப்பட்டது. இதற்குரிய சரியான விடை சிலாபம் மறை மாவட்டத்திலுள்ள மாதம்பே புனித அலோசியஸ் பயிற்சி நிலையம். சிலாபம் மறை மாவட்டத்திலுள்ள மாதம்பே புனித அலோசியஸ் பயிற்சி நிலையம். ஏழாவது கேள்வி, 25/8/2023 ஒளிபரப்பப்பட்ட நாளாந்த திருப்பலி மறையுரையில் முதன்மையான கட்டளை எது என்று தெரிவிக்கப்பட்டது. இதற்குரிய சரியான விடை
உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனத்தோடும் உன் கடவுளாகிய ஆண்டவரை அன்பு செய்வாயாக. உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனத்தோடும் உன் கடவுளாகிய ஆண்டவரை அன்பு செய்வாயாக. 8வது கேள்வி. 28/8/2023 ஒளிபரப்பப்பட்ட நாளாந்த திருப்பலியின் மறையுறையில் தெசலோனிக்கேய மக்களிடம் காணப்பட்ட முக்கிய பண்புகள் இவை என்று தெரிவிக்கப்பட்டது. இதற்குரிய சரியான விடை நம்பிக்கை, அன்பினால் உந்தப்பட்ட உழைப்பு, மன உறுதி. நம்பிக்கை, அன்பினால் உந்தப்பட்ட உழைப்பு, மன உறுதி. 9வது கேள்வி. 28/8/2023 ஒளிபரப்பப்பட்ட நாளாந்த இறைவார்த்தை சிந்தனையில் எத்தனை விதமான கண்டனங்களை இயேசு வெளிப்படுத்தினார் என்று தெரிவிக்கப்பட்டது. இதற்குரிய சரியான விடை 7 விதமான கண்டனங்கள். 10வது கேள்வி. 29/8/2023 ஒளிபரப்பப்பட்ட நாளாந்த திருப்பலி மறையுறையில் அன்றைய தினம் நாம் எதை நினைவு கூறுகின்றோம் என்று தெரிவிக்கப்பட்டது. இதற்குரிய சரியான விடை திருமுழுக்கு யோவானின் பாடுகள். திருமுழுக்கு யோவானின் பாடுகள். தொடர்ந்து பொது கேள்விகள் 2. 1வது கேள்வி. திருப்பாலத்துவ சபையின் தேசிய இயக்குனர் யார்? இதற்குரிய சரியான விடை அருட்தந்தை பெசில் ஃபெர்னாண்டோ. அருட்தந்தை பெசில் ஃபெர்னாண்டோ. பொது கேள்வி 2. திருப்பாலத்துவ சபையின் யாழ் மறை மாவட்ட இயக்குனர் யார்? இதற்குரிய சரியான விடை அருட்தந்தை எயின்ஸ்லி ருஷான். அருட்தந்தை எயின்ஸ்லி ருஷான். 23வது வினாவிடை நிகழ்ச்சிக்கான சரியான விடைகளை உங்களுக்கு அறிய தந்திருக்கின்றோம். இந்த போட்டியிலே வெற்றி பெற்ற போட்டியாளரை உங்களுக்கு அறிய தருகின்றோம். திருமதி சுதாகர் லெமின் சக்கோட்டை பங்கு. திருமதி சுதாகர் லெமின் சக்கோட்டை பங்கு. இந்த கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கான விடைகளை நீங்கள் எழுத வேண்டிய வாட்ஸ்அப் செயலி இலக்கத்தை குறித்து கொள்ளுங்கள். 0746-1626-719. 0746-1626-719. தொடர்ந்து வினாவிடை 25க்கான கேள்விகளை உங்களுக்கு அறிய தருகின்றோம். 1வது கேள்வி. 7/9/2023 ஒளிபரப்பப்பட்ட அருட்தந்தை நிஜந்தன் அவர்களின் கருத்துக்களம் நிகழ்ச்சியில் அவர் எந்த பங்கு திருகவையை சொந்தமாக கொண்டவர் என்று தெரிவிக்கப்பட்டது. மீண்டும் ஒருமுறை. 7/9/2023 ஒளிபரப்பப்பட்ட அருட்தந்தை நிஜந்தன் அவர்களின் கருத்துக்களம் நிகழ்ச்சியில் அவர் எந்த பங்கு திருகவையை சொந்தமாக கொண்டவர் என்று தெரிவிக்கப்பட்டது. 2வது கேள்வி. 7/9/2023 ஒளிபரப்பப்பட்ட கருத்துக்களம் நிகழ்ச்சியில் அருட்தந்தை நிஜந்தன் அவர்கள் எப்போது குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டார் என்று தெரிவிக்கப்பட்டது. மீண்டும் ஒருமுறை. 7/9/2023 ஒளிபரப்பப்பட்ட கருத்துக்களம் நிகழ்ச்சியில் அருட்தந்தை நிஜந்தன் அவர்கள் எப்போது குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டார் என்று தெரிவிக்கப்பட்டது. 3வது கேள்வி. 7/9/2023 ஒளிபரப்பப்பட்ட நாளாந்த திருப்பலியின் வாசிக்கப்பட்ட அல்லேலூயா இறைவார்த்தை பகுதி என்ன? மீண்டும் ஒருமுறை. 7/9/2023 ஒளிபரப்பப்பட்ட நாளாந்த திருப்பலியில் வாசிக்கப்பட்ட அல்லேலூயா இறைவார்த்தை பகுதி என்ன? 4வது கேள்வி. 9/9/2023 ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் 2024 ஆண்டு என்ன கருப்பொருளில் கடைப்பிடிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டது. மீண்டும். 9/9/2023 ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் 2024 ஆண்டு என்ன கருப்பொருளில் கடைப்பிடிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டது. 5வது கேள்வி. 9/9/2023 ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் 2025 ஆண்டு கடைப்பிடிக்கப்படும் ஜூபிலி ஆண்டின் கருப்பொருள் என்ன என்று தெரிவிக்கப்பட்டது. மீண்டும் ஒருமுறை. 9/9/2023 ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் 2025 ஆண்டு கடைப்பிடிக்கப்படும் ஜூபிலி ஆண்டின் கருப்பொருள் என்ன என்று தெரிவிக்கப்பட்டது. 6வது கேள்வி. 9/9/2023 ஒளிபரப்பப்பட்ட செய்தியில்
மட்டக்களப்புக்கு விஜயம் மேற்கொண்ட திருத்தந்தையின் திருத்தூது பிரதிநிதி அவர்கள் எங்கே திருப்பலி ஒப்புக் கொடுத்தார் என்று தெரிவிக்கப்பட்டது. மீண்டும் ஒருமுறை 9/9/2023 ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் மட்டக்களப்புக்கு விஜயம் மேற்கொண்ட திருத்தந்தையின் திருத்தூது பிரதிநிதி அவர்கள் எங்கே திருப்பலி ஒப்புக் கொடுத்தார் என்று தெரிவிக்கப்பட்டது. 7வது கேள்வி. 9/9/2023 ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் மல்வம் பங்கு திருகபையிலிருந்து எத்தனை அன்பிய உறுப்பினர்கள் பேராலய பங்கிற்கு களத்தரிசிப்பை மேற்கொண்டனர் என்று தெரிவிக்கப்பட்டது. மீண்டும் ஒருமுறை 9/9/2023 ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் மல்வம் பங்கு திருகபையிலிருந்து எத்தனை அன்பிய உறுப்பினர்கள் பேராலய பங்கிற்கு களத்தரிசிப்பை மேற்கொண்டனர் என்று தெரிவிக்கப்பட்டது. 8வது கேள்வி. 9/9/2023 ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் அல்லைப்பிட்டியில் புனித மொன்ஃபர்ட் துறவர சபையினரால் நடத்தப்படும் சர்வதேச பாடசாலையின் நிர்வாகி யார் என்று தெரிவிக்கப்பட்டது. மீண்டும் ஒருமுறை 9/9/2023 ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் அல்லைப்பிட்டியில் புனித மொன்ஃபர்ட் துறவர சபையினரால் நடத்தப்படும் சர்வதேச பாடசாலையின் நிர்வாகி யார் என்று தெரிவிக்கப்பட்டது. 9வது கேள்வி. 9/9/2023 ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் திருமறை கலாமன்றத்தால் வெளியிடப்படும் கலைமுகம் இதழ் எத்தனையாம் ஆண்டிலிருந்து வெளியிடப்படுகின்றது என்று தெரிவிக்கப்பட்டது. மீண்டும் ஒருமுறை 9/9/2023 ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் திருமறை கலாமன்றத்தால் வெளியிடப்படும் கலைமுகம் இதழ் எத்தனையாம் ஆண்டிலிருந்து வெளியிடப்படுகின்றது என்று தெரிவிக்கப்பட்டது. 10வது கேள்வி. 9/9/2023 ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் யாழ் புனித அடைக்கல அன்னை ஆலய வருடாந்த திருவிழா திருப்பலியை யார் தலைமை தாங்கி ஒப்புக் கொடுத்தார் என்று தெரிவிக்கப்பட்டது. மீண்டும் ஒருமுறை 9/9/2023 ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் யாழ் புனித அடைக்கல அன்னை ஆலய வருடாந்த திருவிழா திருப்பலியை யார் தலைமை தாங்கி ஒப்புக் கொடுத்தார் என்று தெரிவிக்கப்பட்டது. யாழ் மறையலை தொலைக்காட்சியிலே ஒளிபரப்பப்படுகின்ற நிகழ்ச்சிகளிலிருந்து 10 கேள்விகளை உங்களுக்கு வழங்கியிருக்கின்றோம். தொடர்ந்து பொது கேள்விகள். 1வது பொது கேள்வி. புனித கன்னிமரியாவின் மங்கள வார்த்தை திருவிழா எப்போது கொண்டாடப்படுகின்றது? மீண்டும் ஒருமுறை புனித கன்னிமரியாவின் மங்கள வார்த்தை திருவிழா எப்போது கொண்டாடப்படுகின்றது? பொதுக்கேள்வி 2. சிலுவை அடியில் இறமகன் இயேசு புனித கன்னிமரியாவை யாரிடம் ஒப்படைத்தார்? மீண்டும் ஒருமுறை சிலுவை அடியில் இறமகன் இயேசு புனித கன்னிமரியாவை யாரிடம் ஒப்படைத்தார்? மொத்தமாக 12 கேள்விகள் உங்களுக்கு வழங்கப்படுகின்றது. வினாவிடை இலக்கம் 25. இந்த கேள்விகளுக்குரிய விடைகளை எங்களுக்கு அனுப்பி வையுங்கள். நீங்கள் அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் செயலி இலக்கத்தை அறியத் தருகின்றோம். 0744162679. 0744162679. இந்த போட்டியிலே கலந்து கொள்ளுகின்ற அனைவரையும் நாங்கள் வாழ்த்தி நிற்கின்றோம். இன்னும் இன்னும் பலரை இந்த போட்டியிலே கலந்து கொள்ள தூண்டுங்கள். நீங்கள் வழங்குகின்ற ஆதரவினூடாக நாங்கள் சிறப்பாக எங்களுடைய நிகழ்ச்சிகளை வழங்கக்கூடியதாக இருக்கும். மீண்டும் அடுத்த கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்போடு விடைபெறுகின்றோம். நன்றி.